வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூரி சத்யதாசன். புத்தளம் உடப்பு திரௌபதியம்மன் ராஜகோபுரத்திற்கான சாரம் அமைக்கும் பணி இடம்பெற்று வருகின்றது. வரலாற்று சிறப்பு வாய்ந்த உடப்பு ஸ்ரீ ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் திரௌபதியம்மன் ஆலயத்தின் பாலஸ்தாபனம் அண்மையில் நடைபெற்றது. கும்பாபிஷேகம் நடைபெற்று சுமார் 14 வருடங்கள் கடந்த நிலையில் மீண்டும் அதற்குரிய வேலை திட்டம் முன்னெடுக்கும் முகமாகவும் வர்ணப்பூச்சு வேலைகள் இடம்பெறவுள்ளன. அதன் முதற்கட்டமாக 108 அடி ராஜகோபுரத்திற்கான சாரம் அமைக்கும் பணி தற்போது இடம்பெற்று வருகின்றது. மேலும் பல வேலைகள் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளையில் குருபூசையும் சொற்பொழிவும் இடம்பெறவுள்ளது. சைவ வாழ்வியலில் பெரிய புராணம் பெறும் முக்கியத்துவம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக சிவநெறி பிரகாசர் சமய ஜோதி கதிர்காமன் நிஜலிங்கம் அவர்களின் ஒழுங்கமைப்பில் நடாத்தப்படும் வாராந்த பெரிய புராண சிறப்பு சொற்பொழிவு தொடர் 27 தெல்லிப்பளை அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத சந்திர மௌலீஸ்வரர் ஆலய பிரதான மண்டபத்தில் எதிர்வரும் 13 தேதி மாலை 4 மணிக்கு இடம்பெறவுள்ளது. சேக்கலார் பெருமானின் குருபூசையை தொடர்ந்து சொற்பொழிவினை சைவப்புலவர் சேதா குமரன் ஸ்ரீ ருத்ரம் ஓதியதால் உருத்திர பசுபதி என்னும் திருப்பெயர் பெற்ற நாயனார் என்னும் விடய பொருளில் நிகழ்த்தவுள்ளார். சொற்பொழிவில் இருந்து மாணவர்களிடம் வினாக்கள் தொடுக்கப்பட்டு பாராட்டு பரிசில்கள் வழங்கப்பட உள்ளன. இத்துடன் ஓம் தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் ஓம் தொலைக்காட்சி வழங்கும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.